சூர்யா? அண்ணன் கடையில ஷாம் இல்லையா? வெளியூர் போயிட்டாராம். ஒரு வரம ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்க பையன் கொஞ்சம் வேலைக்கு போற வரைக்கும் என் கூட ஹெல்ப் பண்ணா எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு சொல்லி கேக்குறதுக்காக வந்தான். இதுல என்ன இருக்கு? நான் சும்மா தான இருக்கேன். நானே உங்க அண்ணன் கிட்ட கடைக்கு வரட்டுமானு கேக்கலாம்னு தான் இருந்தேன். அவரே கேட்டுட்டாரு. சந்தோஷமான விஷயம் தானே? இதுல என்னமா? என் பையன் போலீஸ் அவனை பொட்டல மடிக்கிறது கூப்பிடுறியான்னு சொல்லி அத்தை கண்ண பின்னாடி எங்க அண்ணன் பேசி அனுப்பிச்சிட்டாங்க தெரியுமா? இங்க மாவர் எங்க அவங்க? இங்க பாருங்க சொன்ன கேளுங்க. தயவு செஞ்சு பிரச்சனை ஏதோ பண்ணாதீங்க. நீரே நான் உங்களை பாத்துக்கறேன். எங்க சொல்றது கேளுங்க. ஷோ இங்க பாருங்க தேவலமா பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க. கீழ போய் என்ன பிரச்சனை இருந்தாலும் பொறுமே நானே பாத்துக்கறேன். நீங்க ஏதோ பேசாதீங்க. இத பாரு சூர்யா, அப்படி எல்லாம் பொறுத்துக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. இதுக்கு தான் நான் இங்க வரலன்னு சொன்னேன். வந்தா என்ன வேணா பண்ணுவாங்களமா அவங்கள? அம்மா சொல்றது கேளுங்க. இங்க இங்க சும்மா கேளுங்க. சும்மா இங்க பாருங்க பிரச்சனை ஆபோதுங்க. இங்க அம்மா சொல்றல்ல. அம்மா ஏன்டா கத்துற? கிங்க சும்மா இருங்க ஏதோ பேசாதீங்க. அவளே பாவம் தல வலிக்குதுன்னு சொல்லி உள்ள போய் படுத்துறகா. ஊம் பங்குக்கு நீயும் ஏதாவது ஒன்னு பேசி அவளை போட்டு கஷ்டப்படுத்தாத. போ எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசு போ. முதல்ல உன்னை கொல்லணும் கேளவி. சூனிய கறி மாதிரி இந்த வீட்ல உட்கார்ந்துட்டு எல்லா பிரச்சனைக்கு நீதான் காரணம். இரு முன்ன வந்து பேசிக்கிறேன். ஐயோ அம்மா இருங்க சும்மா கேளுங்க. இங்க என்னமா ஆச்சு உங்களுக்கு? புத்திக்கு தீத கெட்டு போச்சா? ஏன் இப்படி பண்றீங்க? ஆமாண்டா நான் தான் புத்தி கிட்ட போய் பைத்தியம் பிடிச்சு திரியறேன். சேல ஜாக்கெட் எல்லாம் கிழிச்சு விட்டுக்கிட்டு ரோட்ல அலைஞ்சிட்டு இருக்கேன். முதல்ல இப்படி வியவஸ்தை கிட்ட தரமா பேசுறது நிறுத்துங்கம்மா. ஏ நீ பேசுறதெல்லாம் நான் கேட்டுட்டு இருக்கணுமா? உன்னை பெத்ததுக்கு எனக்கு தண்டனையா? எதுக்கு இப்ப கத்துறீங்க? சத்தம் போடாதீங்க. கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. நீ யாரே என்ன கேள்வி கேக்குறதுக்கு? இவர் கேள்வி கேட்பாரா நான் பதில் சொல்லணுமா? அம்மா எதுக்கு நீங்க நடராஜ திட்டுனீங்க? உங்க சொந்தக்காரங்களை திட்டது நான் பண்ண பெரிய தப்பு. ஆ வேணுனா நான் அவர் கால்ல விழுந்து மன்னிப்பு கேக்கட்டுமா? தயவு செஞ்சு இப்படி பேசாதீங்கம்மா. கேக்குறதுக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கு. கரெக்ட்டா சொன்னடா. உன்னை பெத்த வயிறு குளிர்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னேன். நான் பேசினா உனக்கு இரிட்டேட்டிங்கா தான் இருக்கும். உன் மாமியார் வீட்டுக்காரங்க பேசினா அது அப்படியே உட்கார்ந்து கச்சேரி கேக்குற மாதிரி ரசிச்சு கேக்கலாம். இப்ப என்னமா நீங்க வம்புழுக்கணும்னே பேசுறீங்களா? யாரா? நானா வம்பு கிழித்தேன்? நான் அவங்க வீடு தேடி போனேன். அவரா வருவாரா? உன் பையன பொட்டல மடிக்கு அனுப்புறீங்களான்னு கேப்பாரா? இதுக்கு ஒரு பெத்த தாய் கோவிச்சுக்க கூடாது இல்ல? எப்பா நீ நான் பெத்த புள்ளப்பா? எனக்கு வயிறு எரியுது. உனக்கு வேலை போனதுக்கு இவங்கதான் காரணம். இப்ப அந்த வேலைய போக்கிட்டு இவங்க கடையில உட்காந்து நீ அவங்களுக்கு முறவாசல் செஞ்சிட்டு இருக்கணுமா? இதுக்கு நான் ஒத்துக்கணும் இல்ல? ஒத்துக்கலன்னா என் பிள்ளைய தூண்டி விட்டு சண்டை போட வைப்பாங்க. அம்மா யார் தூண்டி விட்டு நான் இப்படி பேசல? நானே தான் வந்து உங்ககிட்ட இப்படி கேக்குறேன். நீயா எப்படிப்பா வந்து கேப்ப? நீயா கேக்குறவனா இருந்தா என்கிட்ட வந்து அவன் எப்படிமா இந்த வேலைக்கு கூப்பிடுவான்னு கோவப்பட்டிருப்ப. இதோ நிக்கலாலே உன் பொண்டாட்டி அவகிட்ட நீ சண்டைக்கில்ல போயிருப்ப. ஓ இப்போ என்ன இவள உங்களுக்கு பிடிக்கல, இவள அடிச்சு துரத்தி விட்டா நீங்க சந்தோஷமா இருப்பீங்க அப்படிதானே? அதானே கரெக்ட்டா சொன்னப்பா, கரெக்ட்டா சொன்ன. கடைசியா உன் பொண்டாட்டி மருமகளை விரட்டின மாமியார்னு எனக்கு பட்டம் வாங்கி கொடுத்துட்டா. ஊர் உலகத்துல வேற யார் சொல்லிருந்தாலும் பரவாயில்ல, நீயே சொல்லிட்டல. இதுக்கப்புறம் என்னடா இருக்கு? ரொம்ப சந்தோஷம்ப்பா, ரொம்ப சந்தோஷம். இதுக்கு தான் நான் அப்பவே சொன்ன வரலன்னு. நீ தான் என்ன வா வான்னு ஒத்த கால நின்னு வர சொன்ன. இப்ப பாத்தியா எப்படி பேசினாலும் மடக்கி மடக்கி பேசுறாங்கன்னு. அப்ப அவங்க மனசுக்குள்ள எவ்வளவு கோவம் ஆத்திரம்லாம் வச்சிருப்பாங்க. இத்தனை நாள் நீ கிட்ட இப்படிதான் பேசிட்டு இருந்தியா சொல்லு? நீ நல்லா பேசியிருந்தா நானும் நல்லா பேசியிருப்பேன். நீதான் பொண்டாட்டி பேச்சையும் மாமியார் பேச்சையும் கேட்டு ஆடுற பிள்ளையாயிட்டியே. அம்மா ஏமா திரும்ப திரும்ப பேசுனதே பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவங்க சொல்லி கொடுத்தாங்கன்னா எனக்கு புத்தி இருக்காதா? நீங்க தப்பு பண்ணும்போது கூட அவங்க பதிலுக்கு எதுவுமே பேசுனது இல்ல தெரியுமா? அவங்க என்கிட்ட ஒரு கேள்வி கூட கேட்டது இல்ல. எப்படி எப்படி நான் தப்பு பண்ணேனா? ஆ சரிப்பா, அப்ப என்ன தூக்கல போட்டுட்டீயா? சொல்லுப்பா சொல்லு, தூக்கல போட்டுட்டீயா? எதுக்குமா இப்படி அராஜகமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? யாரு? நானா? நான் பேசுறது அராஜகம், உன் மாமியார் பேசுறது ரொம்ப நியாயம். அவங்க சொல்லி கொடுக்கிறது இல்ல, நீ இங்க வந்து பேசுவ, அத நான் கேட்டுட்டு இருக்கணும் இல்ல? அத்தை இங்க பாருங்க, எங்க அம்மா பத்தி பேசுற அவள வச்சுக்காதீங்க. ஏண்டி ஏ பேசினா என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவேன்னு கேக்குறேன். உன் ஆத்தாக்காரி சொல்லி கொடுக்காம தான் இவன் இந்த குதி குதிக்கிறான். இப்ப எதுக்கு அனவசியமா அவங்கள போய் எழுத்துட்டு இருக்கீங்க? நீங்க அண்ணன் கிட்ட பேசும்போது கேட்டுட்டு சும்மா தானே இருந்தேன். ஓ கேட்டுட்டு இருக்காம நடு வீட்டுல நின்று டான்ஸ் ஆடுவியா? பேசுறா பாரு பேச்சு. இங்க பாரு, உங்க அண்ணன் தப்பு பண்ணா அதனால நான் கேட்டேன். இதையெல்லாம் நீ கேட்டுட்டு தான் இருந்தாகணும்.
என்னமோ ரொம்ப நியாயமா நடந்துகிட்ட மாதிரி பேசிட்டு இருக்க. எல்லாத்துக்கும் உங்க அம்மா தான காரணம். வரட்டும், வெச்சிக்கிறேன். இத பாரு, இன்னொரு வாட்டி உன் ஆத்தக்காரிய பார்த்தேன்னு வெச்சுக்க. அப்படியே இங்க பாருங்க, வாய் இருக்கிறதுக்காக என்ன வேணா பேசலாம் நினைக்காதீங்க. இன்னொரு தடவை எங்க அம்மாவை பத்தி ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா பாருங்க. சொன்னா என்னடி பண்ணுவ, என்னடி பண்ணுவ? அடிப்பியா? அடிப்பியா? வா வா, வந்து அடி வா. உங்க அம்மா யோகியதை என்னன்னு சொல்லட்டுமா? சொல்றேன்டி, அடிச்சிருவே. நீ என்ன, எங்க அம்மாவை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த யோகியதையும் கிடையாது, தகுதியும் கிடையாது. அப்போ நீ என்ன பத்தி பேசுவியா? இதுக்குதான் இந்த வீட்டுக்கு நான் வரவே கூடாதுன்னு நினைச்சேன். அதான பாத்த, என்னடா இவ இன்னும் இந்த வார்த்தைய சொல்லலையேன்னு பாத்த. உன் திட்ட என்ன, உன் ஆத்தக்காரி திட்ட என்ன, இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? என் புள்ளைய நைசா அப்படியே தள்ளிட்டு போயிடணும் அதானே? அதுக்கு எதுக்குடி அங்க சுத்தி இங்க சுத்தி திட்டம் போடுறீங்க? கூட்டிட்டு போக வேண்டியதுனே. நான் என்ன உங்களை வர சொன்னா? ஐயோ, சொன்னா சூர்யா கேட்டியா? இதெல்லாம் நமக்கு தேவையா? இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தா நம்மள இன்னும் கேவலப்படுத்துவாங்க, இன்னும் அசிங்கப்படுத்துவாங்க. இந்த அசிங்கம் நமக்கு தேவையா? முதல்ல கிளம்பு, வா போலாம். மாரிஸ், மாரிஸ், ஏய் கோபப்படாதடா, நில்லுடா. ஏய் மாரிஸ் நில்லுடா, போகாதடா. விடுஷாலினி, மாரிஸ் சொல்றத கேளுடா. அண்ணி நீங்களாவது கேளுங்க அண்ணி, ப்ளீஸ் அண்ணி, போகாதீங்க ப்ளீஸ். மாரிஸ், மாரிஸ், நீயா சொல்றத கேளுடா ப்ளீஸ்டா. மாரிஸ் போடா போ. உன்னை யார் இங்க வர சொன்னது? நல்லா நாடகம் ஆடிட்டு இருக்கா, தெரியாதனமா இவளைய மருமகளை கொண்டு வந்த பாத்தியா? ஏன் புத்தி சொல்லணும்டா? வந்துட்டான், அவ பேச்சக்கிட்ட ஆடிட்டு இருக்கல நீ. ஆடு, நல்லா ஆடு. சொல்றத கேளுடா அண்ணி, நீங்களாவது கேளுங்க ப்ளீஸ். ஏய் மாரிஸ், போகாதடா. டே போகாதடா ப்ளீஸ். அம்மா பத்தி தான் உனக்கு தெரியும்ல, ஏன் அப்படி வாய் வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டீங்க? ஏய் நில்லுடா, நான் சொல்றத கேளுடா அண்ணி. நீங்களாவது நான் சொல்றத கேளுங்க அண்ணி. அம்மாவுக்கு பிபிடா, அதனால தான் கோவத்துல கத்துறாங்க. மத்தபடி மனசுல எதையும் வச்சுக்கிட்டு சொல்லல. உங்களுக்கே தெரியும்ல ப்ளீஸ்டா மாரிஸ், போகாதடா. தயவு செஞ்சு நீ ஒதுங்கி போயிடு. என் மானத்தோட விளையாடுற எந்த விளையாட்டையும் யாரும் என் கூட வச்சுக்காதீங்க. இதுக்கு மேல நான் இந்த வீட்டுல இருந்தா சத்தியமான மனுஷனா இருக்க மாட்டேன். ஒரு விஷயம் பேசணும்னு சொன்னா இவ்ளோ நேரம் கழிச்சு வர? ஒண்ணுல, கட்சி வேலையை விடிய போயிட்டு வரேன். கட்சி வேலையா? கட்சிக்குன்னு உழைச்சு ஓடா போயிட்டிய நீ? முதல்ல உன்னை பாத்துக்கணும் குமார, அப்புறம்தான் கட்சி எல்லாம். நீ நல்லா இருக்கணும் குமார, அப்பதானே இந்த மக்கள் எல்லாம் காப்பாத்த முடியும். இந்த தொகுதி மக்கள் எல்லாம் டைனோசர் குமார நம்பிதானப்பா இருக்காங்க. நீ பாட்டுக்கு ஜெயிலுக்கு போய் உட்காந்துடுன்னு வச்சுக்க. அப்புறம் அவங்க வாழ்க்கெல்லாம் என்ன ஆவறது யோசிச்சு பாரு. நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல. அட பாப்பா, இன்னமா உனக்கு புரியல? உன் குடிமி என் கையில இருக்கு. சரி, விளக்கமாவே சொல்லிடுறோம்பா. நீ ஒரு பயில சோறு போட்டு, அதான் சோமு சோமுன்னு ஒரு பயில வளர்த்தல, அந்த பரதேசி பைய உன் வீட்டு சோத்த தின்னுட்டு எனக்கு விசுவாசமா இருந்துட்டான்பா. அத விசுவாசம்னு சொல்ல முடியாது, அவனுக்கே தெரியாம எனக்கு ஒரு நல்லதை பண்ணிட்டான். அது என்ன ஆயிடுச்சுன்னா உனக்கு பாதகமா ஆயிடுச்சு. இது பாருங்க, பொடி வச்சு பேசாம என்ன விஷயங்கிறது உடைச்சு சொல்லுங்க. சூரத்தேங்கா மாதிரி உடைச்சு சொல்லட்டுமா? இந்த ரோடு போடுற கான்ட்ராக்டுக்கு லஞ்சம் வாங்கினிய, அதுக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்கு.
குமாரே, என்ன இது? பால்வாடி பசங்க மாதிரி. நீ இப்படிலாம் பண்ணினா எனக்கு ரொம்ப கோவம் வந்துரும்பா. நான் ரொம்ப கோவப்பட்டேன்னு வச்சுக்கேன், அப்புறம் நான் டிமாண்ட் பண்ற விஷயம் அதிகமாயிட்டே போவோம். பரவாயில்லையா? நீ எவ்வளவு பெரிய விஷயத்தை எனக்கு பண்ணி கொடுக்க போற? ஏயா, இத நான் காப்பி பண்ணாம வச்சிருப்பேனா? இது அப்படியே உனக்கு கொடுக்கறதுக்கு நான் என்ன முட்டாளா? சரி, இப்ப டீல பேசலாமா? சரி, உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்? அட போயா, பணம் காசுலாம் நான் உன்ன விட அதிகமா சம்பாதிச்சும் வச்சிருக்கேன், செலவழிச்சும் பார்த்துட்டேன். நான் இப்ப சொல்ல வந்ததே வேற. புரியல, அந்த வீடியோல இருக்கிற மொத்தத்தையும் தரத்துக்கு என்ன எதிர்பார்க்கறீங்க? இப்ப கேட்ட பாத்தியா, இப்படிதான் என் பட்டுன்னு கேட்கணும். நீ என்ன பண்ற? எங்க அம்மா கோர்ட்டுக்கு வராம பண்ணிடு. என்ன சொல்றீங்க? அதான் குமாரு, என் அம்மா வந்து அண்ணியார் வீட்டுல இருக்காங்க. என் சொத்து மேல வேற இப்ப கேஸ் போயிட்டு இருக்கு. அந்த கேஸுக்கு இருக்கிற ஒரே சாட்சி அவங்கதான். கண்டிப்பா எங்க அம்மா எனக்கு எதிராக தான் சாட்சி சொல்லுவாங்க. நீ என்ன பண்ற? நீ சொல்றதான் எங்க அண்ணியார் வீட்டுல எல்லாரும் கேக்குறாங்களே, அதனால நீ எப்படியாவது பேசி எங்க அம்மாவை வரவிடாம பண்ணிடு. அது போதும். எப்படிங்க நான் சொல்லி அவங்க எப்படி கேட்பாங்க? நீங்க எவ்வளவு பணம் வேணாலும் கேளுங்க, நான் தரேன். அப்படியா? சரி, ஒரு 100 கோடி கொடுத்துரு. 100 கோடியா? அவ்வளவு பெரிய அமௌண்ட்டுக்கு நான் எங்க போவேன்? முடியாதுல்ல. அப்ப இத செய். உங்க அம்மாவை கோர்ட்டுக்கு வர விடாம நான் எப்படி என்ன தடுக்க முடியும்? இங்க பாரு குமாரு, யார் என்ன சொன்னாலும் அதை பத்தி எனக்கு கவலையே இல்ல. எனக்கு எதுவும் தெரியாது, நான் எதையும் காது கொடுத்து கேட்கவே மாட்டேன்பா. அண்ணே, எனக்கு இருக்கிற ஒரே விஷயம், எங்க அம்மா கோர்ட்டுக்கு வரக்கூடாது. அத நீ தான் செய்யணும். நீ செய்வங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குப்பா. செஞ்சு முடிச்சிட்டு வந்துரு, இது எல்லாத்தையும் உன் கையில கொடுத்துறேன். அண்ணா அண்ணா துரண, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கண்ணே. யோ, யோசிக்கிறதுக்கு இதுல எதுவுமே இல்லையா? நான் சொன்னதை நீ செய்யற, செஞ்சனா ஓகே, இல்லனா இத ஹைகோர்ட்ல போய் ஜட்ஜி கிட்ட ஐயா இதெல்லாம் பாருங்க ஐயா அப்படின்னு காமிச்சேன்னு வச்சுக்கியா, அப்புறம் அரசியல் வாழ்க்கையில இருந்து மொத்த வாழ்க்கையும் போயிடும். எப்படி? சரிங்கண்ணே, நீங்க சொல்ற மாதிரி நான் பண்றேன். பண்றேன்னு சொல்லிட்டு ஏதாவது கிரிமினல் வேலை பண்ண நான் பொல்லாதவன் ஆயிடுவேன். அப்படி எதுவும் பண்ண மாட்டல. என்ன நம்புறீங்களா இல்லையா? குமார், உன் மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. எப்படியோ அண்ணே, என் விஷயம் உங்ககிட்ட மாட்டிக்கிச்சு. இது வெளியே வந்ததுன்னா என்னோட அரசியல் வாழ்க்கையே போயிடும். அதனால இந்த தப்பை நான் பண்ண மாட்டேன். நீங்க தைரியமா இருங்க. உங்க அம்மாவை எப்படியும் கோர்ட்டுக்கு வரவிடாம தடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நீங்க போயிட்டு வாங்க. இது இதுதான் புத்திசாலித்தனம். தள்ளு, சீக்கிரம் அந்த வேலையை பண்ணு. இப்ப கொஞ்சம் வலி பரவாயில்ல. பரவாயில்லப்பா, கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. சரி, பரவாயில்லதான். எங்க உன் மருமகளை காணோம்? எங்கெங்க எல்லா வேலையும் அவளே இழுத்து போட்டுக்கிட்டு செய்யற. என்ன எங்க வேலை செய்ய விடுற? தோ இப்ப கூட மெடிக்கல் ஷாப்ல பணம் கட்டிட்டு வரேன்னு போயிருக்கா. சரி, நல்ல விஷயம் தானே, அதுக்கு ஏன் இப்படி சலிச்சுக்கிற? நல்ல விஷயம் தாங்க, அதுக்காக இப்படியா ராட்சசி மாதிரி பேய் பிடிச்ச மாதிரி ஆடி ஓடி வேலை பாக்குறா? அவளை பார்த்தா எனக்கே கஷ்டமா இருக்குங்க. சரி விடு, நம்ம புள்ள குடுத்து வச்சவன் மது இல்லைன்னு தான் இவ்வளவு வருஷமா வருத்தப்பட்டுகிட்டு இருந்தான். அந்த வருத்தத்துக்கெல்லாம் சேர்த்து மருந்து போட்டது மாதிரி மது இவ மேல அவ்வளவு பாசமா இருக்குதே. பாசம்னா பாசம், உங்க வீட்டு பாசம் எங்க வீட்டு பாசம் இல்லைங்க. ஒரு நிமிஷம் கூட பாபுவை விட்டு இருக்க மாட்டேங்கிறாளே. இப்ப கூட மருந்து கடைக்கு போயிருக்காள,
ஆனா அவன் நினைப்பெல்லாம் எங்க இருக்குன்னு கேளுங்க, இங்கதான் இருக்கும். பாபு எந்திரிச்சிட்டாரா, முழிச்சிட்டாரா, சாப்பிட்டாரா, இதான் அவன் நினைப்பா இருக்கும். அம்மா சும்மா இருங்கம்மா. இதுல என்னடா வைக்கும், புருஷன் பொண்டாட்டினா அந்யோன்யமா சந்தோஷமா இருக்கணும், அதானே எங்களுக்கு சந்தோஷம். ஆமாப்பா, நாங்கெல்லாம் எங்க காலத்துல புருஷன் பொண்டாட்டி ஆயிட்டோம்னாலே உண்மையாவும் விசுவாசமாவும் இருப்போம்ப்பா. இப்பெல்லாம் எங்க புருஷன் பொண்டாட்டி ஹோட்டலுக்கு போனா கூட ஆளுக்கு ஒரு போன் எடுத்து பேசிக்கிட்டு எதையோ ஒன்னதை ஆர்டர் பண்ணி தனித்தனியா சாப்பிட்டு போறாங்க. இவங்கெல்லாம் என்ன புருஷன் பொண்டாட்டியா? ஆமாப்பா, எங்க மருமக அப்படி இல்லங்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நீங்க எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் இதே மாதிரி அன்யோன்யமா இருக்கணும், அதான்ப்பா எங்களுக்கு வேணும். பர்வதா, இந்த நல்ல நேரத்துல ஒரு நல்ல விஷயத்தை நீ சொல்லிருக்க. எங்க இருந்தாலும் சரின்னு சொன்ன பாத்தியா, அது நூத்துக்கு நூறு சரி. அப்பா என்னப்பா சொல்றீங்க, உங்களெல்லாம் விட்டு நாங்க எங்க போக போறோம்? இல்ல பாபு, எங்களை விட்டு எங்க போயிடுவீங்க? இல்ல நாங்க தான் போக விட்டுருவோமா? ஆனா கொஞ்ச நாளைக்கு நீ எங்களை விட்டு பிரிஞ்சு தாப்பா இருக்கணும். என்னப்பா சொல்றீங்க? இல்லப்பா, மதியை பத்தி ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். என்னப்பா சொல்லுங்க. இங்க பாரு பாபு, மதி ஏற்கனவே கல்யாணம் ஆகி மாமியார் வீட்டுக்கு போய் படக்கூடாத கொடுமையெல்லாம் பட்டு நொந்து நூலாயிருக்குப்பா. தென்னாலிராமன் வளர்த்த பூனை மாதிரி இப்ப மாமியார் வீட்டுக்கு வர்றதுனாலே எட்டிக்காயா தான் இருக்கும். அது ஒண்ணும் தப்பு இல்லப்பா. மதிய பிறந்த வீட்டுல இருந்து நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றதுங்கிறது நல்ல வேர் பிடிச்சு வளர்ந்த மரத்தை அப்படியே வேரோட புடிங்கிட்டு போய் வேறொரு இடத்துல நட்ட மாதிரி இருக்கும்பா. அத நாம பண்ண வேண்டாம்ப்பா. அது மட்டும் இல்ல பாபு, அந்த சின்ன பையன் கதரை யோசிச்சு பாரு. இத்தனை நாளா நல்லா ஒரு இடத்துல வளர்ந்துட்டு திடீர்னு அந்த இடத்துல இருந்து மாறி இன்னொரு இடத்துக்கு போறதுன்னா கொஞ்சம் கஷ்டம் தானேப்பா. பெரியவங்க நாம டக்குன்னு மனசை மாத்திக்கலாம், ஆனா அந்த பையன் நம்ம சூழ்நிலையெல்லாம் பழகணும் இல்லையா? அது மாதிரி தான்ப்பா மதிக்கும் நம்ம வீட்டு சூழ்நிலை, நம்ம வீட்டு அனுசரணைகள், இதையெல்லாம் பழகி ஒரு சுமூகமான உறவு ஏற்படணும்ப்பா. அது வரைக்கும் நீயும் அங்கேயே தான் இருக்கணும். என்ன பாபு, மாமியார் வீட்டில் இருக்கான்னு யாராவது சொல்லுவாங்கன்னு நினைக்கிறியா? அட சொல்றவன் சொல்லிட்டு போறான்ப்பா. அவங்களாப்பா நமக்கு ஏதாவது ஒண்ணுனா வந்து உதவ போறாங்க. பாபு, கொஞ்ச நாளைக்கு நீ மதி கூட அங்கேயே இரு. எப்ப எல்லாம் புரிஞ்சு மனசு ஒத்து போய் சரி இப்ப போய் நம்ம மாமியார் வீட்டில் இருக்கலான்னு மதிக்கு என்னைக்கு தோணுதோ அது வரைக்கும் நீ அங்கேயே இருப்பா. நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம்ப்பா, இவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்தோம், இன்னும் கொஞ்ச நாளைக்கு காத்துக்கிட்டு இருக்க மாட்டோமா என்ன? மதி நம்ம வீட்டு மருமகளா வரணுங்கிறது தான் எங்க எல்லாருடைய ஆசையும். ஆனா அது முழு மனசோட நடக்கணும்ப்பா. நாம வற்புறுத்தி கட்டாயப்படுத்தி இல்ல நான் உனக்கு தாலியை கட்டிட்டேன், எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு, அதனால கூட்டிட்டு போனோம்னு நினைக்க கூடாதுப்பா. எந்த சூழ்நிலையிலையும் பாமதி நம்ம வீட்டுக்கு போகணும்னு நீ சொல்லவே கூடாதுப்பா. மதிக்கா என்னைக்கு தோணுதோ அன்னைக்கு மதி வரட்டும். அது வரைக்கும் உன்னை பார்க்கணும்னு நினைச்சா நாங்க வர்றோம், வந்து பார்த்துட்டு போறோம். இல்ல எங்களை பார்க்கணும்னு உனக்கு நினப்பு வந்துச்சா, நீ நம்ம வீட்டுக்கு வா, பார்த்துட்டு போ. நாம கல்யாணம் பண்ணிட்டோம், இதுதான் உங்க மாமியார் வீடு அப்படின்ற அதிகாரத்தை மட்டும் நீ மதிக்கிட்ட காமிக்காதப்பா. என்னப்பா அமைதியாவே இருக்கிற, நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? இல்லப்பா, நாம எல்லாரும் மதி இந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கோன்றப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. நீங்க சொன்ன மாதிரி நான் மதியை என்னைக்குமே கட்டாயப்படுத்த மாட்டேன். மாமியார் வீட்டில் இருக்கோங்கிறது எனக்கு இன்னும் தப்பா தோணலப்பா. மதி மனசு மாறுற வரைக்கும்
நான் மதி கூட அங்கேயே அந்த வீட்டிலே இருக்கம்பா. அடடே வாங்க சம்பந்தி, வாங்க வாங்க. மதி எங்க இங்கதான் இருந்தா, இப்பதான் மெடிக்கல் ஷாப் வரைக்கும் போயிருக்கா, இப்ப வந்துருவா. சரி.